ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் காரா பூந்தி ஸ்வீட் பூந்தி எப்படி செய்யறதுன்னு தாங்க காமிச்சிருக்கேன். ஒரே மாவில் காரா பூந்தியும் ரெடி பண்ணிடலாம், ஸ்வீட் பூந்தியும் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பெரிய கப்பில் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த கடலை மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. கடலை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சளிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன், சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு அரை கப்பிலிருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பூந்தி பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு லிக்விடாக கரைச்சோன்னா தான் பூந்தி வந்து வதவதன்னு போகாமல் நமக்கு அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கடலை மாவை நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோட நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன். கலர் வேண்டான்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 டிராப்ஸ் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில தான் இருக்கணும். இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சமா மட்டும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவை மட்டும் நான் தனியா வெளியே எடுத்துக்கிறேங்க. நம்ம ஸ்வீட் பூந்தி பொறிக்கும் போது கலர்ஃபுல்லா இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாவுல இருந்து கொஞ்சம் மாவை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வெளியே எடுத்த இந்த மாவுல ரெட் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு ஸ்வீட் பூந்தி கலர் கலரா தான் கடைகள்ல கிடைக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு 2 கலர் மாதிரி எல்லோ கலரும் ரெட் கலரும் வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கிற ஆயில்ல நம்ம பூந்தி வந்து பொறிச்சு எடுக்கணுங்க. அதுக்காக இந்த மாதிரி கரண்டி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கிற மாதிரி சன்னி கரண்டி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வேற மாதிரி பூந்தி பொறிக்கிறதுக்குன்னே தட்டு விற்பாங்க, அது இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பூந்தி பொறிக்கிறதுக்காக நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கிற ஆயில்ல தான் நம்ம பூந்தி வந்து பொறிச்சு எடுக்கணுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடா இருக்கான்னு பாக்குறதுக்காக கொஞ்சமா மட்டும் மாவை வந்து நான் போட்டு பாக்குறேன். இப்படி போட்ட உடனேயே பூந்தி வந்து நல்லா பொறிஞ்சு மேல வரணும். அப்பதான் ஆயிலோட சூடு வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சூடு கம்மியா இருக்கிற ஆயில்ல நீங்க பூந்தி பொறிச்சு எடுத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து நவுத்து போன மாதிரி இருக்கும், நல்லா கிறிஸ்பியா கிடைக்காது. இப்போ நல்லா ஜன்னி கரண்டிய நல்லா மேல தூக்கி பிடிச்சிட்டு ஒவ்வொரு கரண்டி மாவா வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கரண்டிய வந்து நீங்க தேய்ச்சி விடக்கூடாது, நல்லா தட்டி தான் விடணும். தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா பெரிய பெரிய பபிள்ஸா வரும், முத்து முத்தா வந்து நம்மளுக்கு பூந்தி வந்து கிடைக்காது. இப்ப இந்த மாதிரி தட்டி தான் நம்ம வந்து பூந்தி வந்து பொறிச்சு எடுக்கணுங்க. இப்போ ஒரு செட் பூந்தி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்த ரவுண்ட் நம்ம போடும் போது கரண்டி வந்து சுத்தமா நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாவை ஊத்தணும். இல்லைன்னா உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப பெருசு பெருசா விழுக ஆரம்பிச்சிடும், பூந்தி வந்து முத்து முத்தா நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க. அதனால ஒவ்வொரு வாட்டி நீங்க போட்டு பூந்தி மாவு வந்து ஊத்தும் போதும் அந்த கரண்டியை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பூந்தி எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு, அதை வந்து அழகா வெளியே எடுத்துருவோம். நம்மளுக்கு போட்ட உடனேயே ரொம்ப டைம் எடுக்காதுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கிற ஆயில்ல நம்ம போடுறதுனால சீக்கிரமாவே பூந்தி எல்லாம் நல்லா பொறிஞ்சிரும். அதனால போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே நீங்க வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ அவ்வளவுதான், நான் இப்ப வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ வெளியே எடுத்த பூந்தியை நான் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கிறேன். நம்ம வந்து தனியா காரா பூந்திக்கும் ஸ்வீட் பூந்திக்கும் தனித்தனியா வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற மாவுலயே பாதி பாதியா வந்து நம்ம பிரிச்சு செய்ய போறோங்க. இப்போ ஸ்வீட் பூந்திக்காக கலர் கலந்த அந்த மாவையும் நம்ம வந்து ஊத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூரமா வச்சு நீங்க வந்து ஊத்தி தான் எடுக்கணும், தேய்ச்சி மட்டும் எடுக்காதீங்க. தேய்ச்சி எடுத்தீங்கன்னா பூந்தி வந்து பெருசாகும், ரொம்ப பெரிய மாவா வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி தட்டி விட்டு நம்ம பூந்தி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலயே அந்த சலசலப்பு வந்து ஆயில்ல அடங்கிரும். அதுக்கப்புறமா நீங்க பூந்தி எல்லாம் வெளியே எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பூந்தியும் நான் வெளியே எடுத்துறேன், அவ்வளவுதான். இப்போ இதே ஆயில்ல காரா பூந்திக்காக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க, அதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க நெய்யில கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இதே ஆயிலேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க நிலக்கடலையும் முந்தி பருப்பெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப ரிச் டேஸ்ட்ல இருக்கும். இதோடவே
கொஞ்சமாக முந்திரியும் வந்து நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ முந்திரியும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதே ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதோட ஒரு 4-5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ பூண்டும் நிலக்கடலை முந்திரி பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன். நம்ம காரா பூந்திக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்வீட் பூந்திக்கும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேங்க. அதையும் அதே எண்ணெயில் போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்வீட் பூந்திக்காக சக்கரைப்பாகு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சுகர் சிரப் செய்யறதுக்காக பாத்திரத்தில் 1/2 கப் போல சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம 1 கப் கடலை மாவில் பாதி வந்து காரா பூந்தியாக செஞ்சுருக்கோம், பாதி தான் வந்து இனிப்பு பூந்தியாக பண்ண போகிறோம். அதனால 1/2 கப் கடலை மாவு தான் நம்மளுக்கு கணக்கு வரும். அந்த 1/2 கப் கடலை மாவுக்கு ஈக்குவலாக 1/2 கப் சர்க்கரையும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா சக்கரைப்பாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. சக்கரைப்பாகு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதத்தில் பிசு பிசுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுக்கணுங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு சக்கரைப்பாகு வந்து நல்லா பிசு பிசுன்னு வந்தால் போதும், கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நல்லா கையில் வந்து ஒட்டுற மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சக்கரைப்பாகு வந்து அப்படியே கரைஞ்சி ஒரு மாதிரி லைட்டாக கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனா சரியாக இருக்கும். இப்போ எனக்கு கம்பி பதம் வரலை, ஆனால் வந்து கரெக்டான பிசுபிசுப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பூந்தி போட்டு எடுக்கும்போது நல்லா ஜூஸியாக இறங்கி கிடைக்கும். இப்போ சக்கரைப்பாகில் நம்ம பொறிச்ச பூந்திகளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டேன். ஸ்டவ் வந்து ஆனில் இருக்க வேண்டியதில்லை. நம்ம ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம கலந்து விட்டோம்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் நம்மளோட பூந்தியையும் போட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம். பார்க்கும்போது நிறைய சுகர் சிரப் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா சோக்காய் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பூந்தியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு நல்லா வந்து ஊறி கிடைக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறனால மூடி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் மூடி போட்டு வைக்க வேண்டாம். ஏன்னா சூடாக இருக்கும்போது மூடி போட்டு வச்சிங்கன்னா வேர்த்து அந்த தண்ணி உள்ளேயே விழுகும், அப்புறம் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ காரா பூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம காரா பூந்திக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து விடணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையையும் உருகிட்டு அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூண்டு வந்து நான் எண்ணெயில் வறுத்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சையாக கூட இடித்து சேர்த்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், பூந்தியும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட காரா பூந்தியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு பூந்தி வந்து பொரிஞ்சு வந்திருக்குன்னு. உடைச்சாலே அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்மளோட ஸ்வீட் பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வருது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1-2 வாட்டி இதே போல் கலந்து விட்டுருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ஸ்டால் ஸ்வீட் பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே காரா பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே போல் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.